We are learning, meditating about life school lessons. வாழ்க்கை என்கிற பள்ளிக்கூடத்தில் படிப்பை நாம் சில வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Somebody say life school lessons. வாழ்க்கை என்னும் பள்ளிக்கூடத்தில் உள்ள பாடங்கள். Sami says. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான். Psalm 119 verse number 67. 119 வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம். He says before I was afflicted I went astray. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். Before I was afflicted. நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக. Before I experienced pain. நான் வலிகளை எனக்கு வருவதற்கு முன்பாக. Before I went through trials, temptations and tribulations. இப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே வலியும் வேதனையும் உபத்திரமும் வந்தபொழுது. Before I suffered. இந்த உபத்திரங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாக. I went astray. நான் வழி தப்பி போனேன். I did not value the fellowship. நான் இப்படியாக ஐக்கியத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. I did not give heed to your voice. உம்முடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கவில்லை. Now, ஆனால் இப்பொழுதோ, I have learnt a precious lesson. நான் மிகவும் ஒரு அருமையான பாடத்தை கற்றுக்கொண்டேன். After I suffered. நான் இப்படியாக துன்பத்தின் வழியாக போன பொழுது. After I went through tough and dark times. இருள் சூழ்ந்த வழியாக நான் சென்ற பொழுது. Here I am, Lord. நான் இப்பொழுது உமக்கு முன்பாக நிற்கிறேன். I want to draw close to you. உமக்கு கிட்டி சேர விரும்புகிறேன். Like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணமாக. I love your word. உம்முடைய வார்த்தையை நான் அதிகமாக நேசிக்கிறேன். Like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணமாக. I'm thirsty. Put that word. I am thirsty to hear your voice. உம்முடைய சத்தத்தை கேட்க நான் தாகமாக இருக்கிறேன். Like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம். I want to obey your word. உம்முடைய சத்தத்திற்கு உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். As a church. சபையாக. We are here. நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். Saying the same. அதையே சொல்லி நாம் வந்திருக்கிறோம். Give God glory. தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். Hallelujah. Like never before. இதுவரைக்கும் இல்லாத வண்ணம். Your word do I keep hearing. இதோ உம்முடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். Your word do I keep receiving. உம்முடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டே இருப்பேன். Your word do I keep loving. உம்முடைய வார்த்தையை நான் நேசித்துக்கொண்டே இருப்பேன். Your word do I keep obeying. உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து கொண்டே இருப்பேன். Amen. Sami says. சங்கீதக்காரன் சொல்கிறார். Life is a school. வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கிறது. We are meditating from Psalms 90. நாம் சங்கீதம் 90 இருந்து நாம் இப்படியாக தியானித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். This psalm is termed a prayer of Moses, the man of God. இது மோசேவின் ஜெபமாக இருக்கிறது. You know, Moses is writing this psalm. மோசே இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். You know, he is an old man. அவன் மிகவும் வயதான ஒரு மனிதன். He has seen everything in life. அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் சந்தித்து விட்டான். Went through tough and challenging trying times. மிகவும் சவாலான வழிகளிலே அவன் கடந்து சென்றான். He experienced everything in life. எல்லாவிதமான வேதனைகளையும் சோதனைகளையும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் அனுபவித்து விட்டான். You just name it. நீங்கள் எந்த எதை பேர் சொல்கிறீர்களோ. Loneliness. தனிமை. Yes. அதையும் அனுபவித்து விட்டான். Betrayal. இப்படியாக பின்பாக குத்துகிற காரியங்கள். Yes. அதையும் அனுபவித்து விட்டான். Forsaken. கைவிடப்பட்ட நிலைமை. Yes. ஆம். Running for his life. அவருடைய வாழ்க்கைக்காக ஜீவனுக்காக தப்பி ஓடுகிற காரியம். Yes. ஆம். Everything. இவை எல்லாவற்றையும். He experienced everything. இவை எல்லாவற்றையும் மோசே அனுபவித்தான். We all can identify ourselves with Moses. நாம் எல்லோரும் கூட இப்படியாக மோசேவினுடைய கூட நம்முடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். Now as an old man. ஒரு முதிர்ந்த மகனாக. He turns. அவன் இப்படியாக திரும்பி பார்க்கிறான். He looks back. At his life. தன்னுடைய வாழ்க்கையை அவன் திரும்பி பார்க்கிறான். And he says. திரும்பி பார்த்து சொல்கிறான். Lord. தேவனே. My life. என்னுடைய வாழ்க்கை. Is a school. ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கிறது. I have learned some precious lessons. மிகவும் ஒரு அருமையான பாடத்தை இந்த வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்டேன். In the school of life. இந்த வாழ்க்கை என்கிற பள்ளிக்கூடத்திலே. Turn to somebody and say life is a school. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடம். Life is a school. வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடம். Every test is a lesson. ஒவ்வொரு பாடம் ஒரு பாடமாக இருக்கிறது. Every test is a lesson. ஒவ்வொரு பாடம் ஒரு பாடமாக இருக்கிறது. Every trial. ஒவ்வொரு சோதனையும் is a mirror. ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. I want to read this scripture verse those who missed last week before service. நான் இந்த வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். Deuteronomy chapter number 8. உபாகமம் 8 அதிகாரம் 2வது வசனத்திலே. Verse number 2. 2வது வசனத்திலே. You shall remember all the way which the Lord your God has led you in the wilderness these 40 years that he might humble you. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படி
தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. He might humble you. When? அவர் உன்னை தாழ்த்தும்படியாக. COVID has humbled us. இந்த கொரோனா நம்மை தாழ்த்து இருக்கிறது. Turn to someone and say I am humbled. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நான் I am humbled. தாழ்மையாக இருக்கிறேன். Testing you. When? சோதிக்கும்படியாக கோவிட் தாட் அஸ் இந்த கொரோனா நமக்கு எதை போதித்தது லைஃப் லெசன் பொக்கிஷமான வாழ்க்கைக்குண்டான பாடங்களை கற்றுக் கொடுத்தது டு நோ வாட் இஸ் இன் மை ஹார்ட் நம்முடைய இதயத்திலே என்ன காரியங்கள் இருக்கிறது சோ எவரி டெஸ்ட் எவரி ட்ரையல் இஸ் லைக் எ மிரர் ஆகவே ஒவ்வொரு பாடும் ஒவ்வொரு உபத்திரமும் ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது இட் ஷோஸ் ஹூ யூ ஆர் அது நாம் யார் என்பதை காண்பிக்கிறது வாட் இஸ் யுவர் பிரையாரிட்டி உங்களுடைய வாழ்க்கையில எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் வேர் இஸ் யுவர் ஹார்ட் உங்களுடைய இதயம் எங்கே இருக்கிறது ஆர் யூ ஹியர் எங்கதா இருக்கீங்க It is a mirror. அது ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. Now coming back to Psalm 90. இப்பொழுது திரும்பமாக நாம் இந்த சங்கீதத்திற்கு தொடராத சங்கீதம் வரும்பொழுது 1வது வசனத்திலே Turn to someone and say life is a school. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். See whenever we go through tough times. நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு சோதனையான காலத்திலே போகும்பொழுது When we go through dark times. இருளான சூழ்நிலையிலே நாம் போகும்பொழுது Fearful times. பயம் நிறைந்த காரியத்திலே இருக்கும்பொழுது We tell people. நாம் மக்களை பார்த்து சொல்கிறோம் Read Psalm 91. சங்கீதம் 91 படியுங்கள். You know, recite Psalm 91. இந்த சங்கீதம் 91 நீங்கள் படித்து சொல்ல வேண்டும். You will get rid of fear. You can resist your fear. உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பயத்திலிருந்து வெளியிலே வருவீர்கள். So our little ones know Psalm 91 by heart. ஆக பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை மனப்பாடமா சொல்வாங்க. They can coolly say every word. அது முதல்ல இருந்து கடைசி வரை அப்படியே சொல்லி முடித்துருவாங்க. Because ஏனென்றால் it deals with fear. அது பயத்தை குறித்த ஒரு சங்கீதமாக It gives assurance and hope. Or urudiyum nambikkaiyum namakku kodukkirathu. And we just you know recite Psalm 91. Indha sangeetham 91 nam appadiye solli viduvom. But we need to go to Psalm 90. Aanal indha 90th sangeethathirkum nam poga vendum. We should not go straight to 91. 91th sangeethathukku appadiye neraga poi vidakoodadhu. Just to come out of fear. Indha bayathilirundhu veliye varavendum endradhukkaga. Turn to someone and say don't go to 91. Pakkathula paathu solunga 91 ku pogadhu. Come back to 90. Learn some lessons. அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ளுங்க. And then go to 91. கற்ற பின்பு 91வது சங்கீதத்திற்கு போகுங்க. What does 90 say? இந்த 91வது சங்கீதம் எதை சொல்கிறது? This old man is writing. இந்த வயதான மனிதன் இதை எழுதுகிறார். Lord, தேவனே, you have been நீரே எனக்கு my dwelling place. எனக்கு அடைக்கலமாக இருந்தேன். In my tough and toughest times. என்னுடைய மிகவும் மோசமான சூழ்நிலைகளிலே you been my dwelling place. நீரே என் அடைக்கலமானவராக இருந்தீர். You been my refuge. நீரே எனக்கு கோட்டையாக அரணாக You been my sanctuary. நீரே எனக்கு ஆலயமாக இருந்தீர். And our stability. என்னுடைய ஸ்திரமான கோட்டையாக இருந்தீர். Not just yesterday. நேற்று மாத்திரமல்ல. Not just last month. கடந்த மாதம் மட்டுமல்ல. Not just these 9 months. இந்த 9 மாதங்கள் மட்டுமல்ல. In all generations. சதா காலமும் தலைமுறை தலைமுறையாக. Give God glory. தேவனுக்கு மகிமை செலுத்துவோமாக. You have been our dwelling place. நீரே என் நாங்கள் தங்கும் ஆலயமாக. What Moses is actually saying here. மோசே இந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார்? He is saying. அவர் சொல்லுகிறார். Lord. தேவனே. I am talking about the earthly home. நான் இந்த பூமியில் இருக்கிற வீடை குறித்து பேசுகிறேன். While he was writing this psalm. இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் பொழுது. He is remembering. அவர் எதை நினைவு கூறுகிறார்? How God's children. எப்படி தேவ பிள்ளைகள். Suffered. வேதனைப்பட்டார்கள். They have been uprooted. அவர்கள் எங்கே இருந்தார்கள் அந்த இடத்தில் இருந்து பீக்கப்பட்டு from the land given to their forefather Abraham. அவர் மூதாதையர்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்திலிருந்து அவர்கள் எப்படி வெளியே தள்ளப்பட்டார்கள் they never had a land of their own. அவர்களுக்கென்று ஒரு சொந்த பூமி இல்லை though God gave them a promised land. அவர்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு பூமி அவர் கொடுத்திருந்தாலும் God gave them a land through you know their ancestor Abraham. அவருடைய ஆபிரகாம் மூலமாக அவர்களுக்கு இப்படியாக ஒரு பூமியை கொடுத்திருந்தார் now they have been uprooted. ஆனால் அவர்கள் அந்த இடத்திலிருந்து போக வேண்டிய from their own land அவருடைய சொந்த பூமியை விட்டு now they are away from their land அவருடைய சொந்த பூமியை விட்டு எங்கேயோ சென்று விட்டார்கள் now the place they were living in அவர்கள் எந்த இடத்தில் வாழ்ந்தார்களோ doesn't belong to them அது அவர்களுக்கு சொந்தமானது அல்ல yet they all can say அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லும் பொழுது though we don't own our land எங்களுக்கென்று சொந்தமான ஒரு பூமி இல்லை என்றாலும் yet we could say ஆனாலும் எங்களால் சொல்ல முடியும் you are our dwelling place நீரே எங்களுடைய இடமாக வீடாக இருக்கிறீர் anywhere we live நாங்கள் எங்கே வாழ்ந்தாலும் anywhere we are எங்கே நாங்கள்
நாங்கள் இருந்தாலும் even if we are in the desert நாங்கள் பாலைவனத்திலே இருந்தாலும் even in the dry land வனாந்திரத்திலே இருந்தாலும் even in a foreign land வேறு தேசத்திலே நாங்கள் இருந்தாலும் though we don't nothing எங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருந்தாலும் you are our home நீரே எங்களுடைய வீடாக இருக்கிறீர் he's talking about earthly home அவர் இந்த பூமிக்குரிய வீடை குறித்து பேசுகிறார் turn to somebody and say god is our home forever பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தேவனே என்றென்றைக்கும் நம்முடைய வீடாக இருக்கிறார் god is our home forever தேவனே நம்முடைய என்றென்றைக்கும் உள்ள வீடாக இருக்கிறார் you know moses is seriously talking மோசே இந்த இடத்தில் சொல்கிறார் he is talking maybe to himself அவர் தனக்கு தானே ஒருவேளை பேசிக்கொள்கிறார் he remembered his past அவருடைய கடந்த காலத்தை அவர் நினைவுகூர்கிறார் his childhood days அவருடைய குழந்தை பருவத்தை நினைக்கிறார் when he was a little baby அவர் சின்ன குழந்தையாக இருந்தபொழுது he could not stay in his house அவர் அவருடைய சொந்த வீட்டிலே இருக்க முடியவில்லை maybe parents owned own house so and the petrorukku sonda veed illai we don't know namakku theriyadhu what kind of a house you know they owned avargal endha veettile avanga vaazhndargal endru namakku theriyadhu but he could not stay as a baby oru siru kulandiyaga kuda thannudaiya veettile he had no privilege to stay with his parents than petrorodu kuda irukkudiya bhagyam avarku kidaikkavillai never enjoyed his own home avan than sonda veettai oru kaalam avan irundadillai he had to go out than sonda veettai vittu poga vendiya soondhai to save his own life thannudaiya sonda வாழ்க்கை கழிக்கும் வண்ணமாக as a little baby சின்ன குழந்தையாக he lived in a basket அவன் ஒரு கூடையிலே வாழ்ந்தான் basket was his home அந்த கூடையே அவனுக்கு வீடாக இருந்தது in that dangerous place மிகவும் மோசமான ஆபத்தான இடத்திலே wild crocodiles அந்த இடத்திலே இப்படியாக முதலைகள் நிறைந்த ஒரு இடம் poisonous snakes பாம்புகள் நிறைந்த இடம் wild animals இப்படியாக பலவிதமான விலங்குகள் he just lived in this that basket அந்த சிறு கூடையிலே அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான இடத்திலே வாழ்ந்தான் இப்பொழுது he says அவர் சொல்கிறார் I never owned a house எனக்கென்று சொந்தமாக எந்த இடமும் இல்லை never lived with my mummy என்னுடைய அம்மாவோடு கூட நான் வாழ்ந்ததில்லை never lived with my daddy என்னுடைய அப்பாவோடு கூட நான் வாழ்ந்ததில்லை no brother no sister எனக்கென்று சகோதர சகோதரிகள் கிடையாது I lived literally in that basket நான் இப்படியாக அந்த கூடக்குள்ளாக நான் வாழ்ந்தேன் now I could say lord இப்பொழுது என்னால் சொல்ல முடியும் even in that basket அந்த கூடைக்குள்ளாக நான் வாழ்ந்த பொழுது You are my home. நீரே என்னுடைய வீடாக இருக்கிறீர். You are my home. நீரே என்னுடைய வீடாக இருக்கிறீர். Hallelujah. Hallelujah. After that. அதற்கு பின்பாக from the basket. அந்த கூடையிலிருந்து he went to Pharaoh's court. அந்த பார்வோனின் இடத்திற்கு அவன் சென்றான். Again he didn't own. அந்த இடத்தும் அவனுக்கு சொந்த இடம் கிடையாது. He could not feel that it is his own place. அது அவனுடைய சொந்த இடமாக அவனுக்கு பாவிக்க முடியவில்லை. He was like a foreigner. அந்த இடத்தில் ஒரு வேறு இடக்காரனாக அந்த இடத்திலே அவன் இருந்தான் he lived like a stranger அவன் யாரோ ஒரு மனிதனை போல அந்த இடத்தில் வாழ்ந்து வந்தான் though he had all the luxuries அவனுக்கென்று இப்படி பலவிதமான காரியங்கள் சாக்கியங்கள் அந்த இடத்திலே இருந்தாலும் though he had all the privileges எல்லா பாக்கியமான காரியங்களும் அவனுக்கு பார்வோனின் இடத்தில் இருந்தாலும் he was like a foreigner ஆனால் அவனுக்கு சொந்தமில்லாத ஒரு இடத்தை போல இருந்தான் he lived like a stranger in pharaoh's court பார்வோனின் இடத்திலே அவனுக்கு சொந்தமில்லாத இடத்தை போல அவன் வாழ்ந்தான் he never owned a home of his அவனுக்கென்று ஒரு சொந்த இடம் இல்லை are you here இங்கதா இருக்கீங்களா and now he is saying ஆனால் இப்பொழுது அவன் சொல்கிறான் you are my home forever நீரே என்றென்றைக்கும் என்னுடைய வீடாக இருக்கிறீர் give god glory தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் I don't know what kind of a situation you are in right now எனக்கு தெரியாது இப்பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள் maybe you feel like living in the basket ஒருவேளை நீங்களும் ஒரு கூடைக்குள்ளே இருப்பது போல ஒரு சூழ்நிலையை நினைத்துக் கொண்டிருக்கலாம் maybe you feel like you are like a foreigner in your own house ஒருவேளை உங்கள் வீட்டிலே யாரோ ஒரு மனிதனை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் I don't know what situation you are in right now எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது From Pharaoh's court அந்த பார்வோனின் வீட்டிலே he went to the wilderness அங்கே இருந்து வனாந்திரத்திற்கு சென்றான் 40 years 40 வருட காலம் 40 years 40 வருடங்கள் he never owned a house அந்த இடத்திலும் வைத்து அவனுக்கு சொந்த வீடு கிடையாது 40 years 40 வருடங்கள் so much suffering பலவிதமான சோதனைகள் so many trials பலவிதமான பாடுகள் so many பலவிதமான பாடுகள் and after 40 years இந்த 40 வருடங்கள் கழிந்து he was out again திரும்பவுமாக வெளியே வந்தான் for another 40 years இன்னொரு 40 வருட காலம் he wandered in the desert பாலைவனத்திலே அலைந்து திரிந்தான் and that is why moses is saying ஆகவே தான் மோசே இப்படியாக சொல்கிறார் lord தேவனே I never owned a house எனக்கென்று எந்த சொந்த வீடும் கிடையாது I lived in the basket நான் கூடையிலே வாழ்ந்தேன் I was in the court பார்வோனின் வீட்டிலே இருந்தேன் I was in the wilderness வனாந்தரத்திலே
பள்ளிக்கூடத்திலே இருந்தேன் 40 years 40 வருட காலம் another 40 years இன்னொரு 40 வருட காலம் wow இப்பொழுது I cannot possess the promised land also இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கும் என்னால் செல்ல முடியாது I cannot possess அதை என்னால் உரிமை செலுத்த முடியாது Moses did not possess the promised land இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி அவன் சுதந்திரிக்கவில்லை and Moses says மோசே சொல்கிறார் I can call you my home o lord தேவனே வீடு என்று நான் சொல்ல முடியும் you are my eternal home நீரே என்னுடைய நித்திய வீடாக இருக்கிறீர் give god glory நீரே என்னுடைய நித்திய வீடாக இருக்கிறீர் are you here இங்க தான் இருக்கீங்களா no earthly home இந்த உலகத்துக்கு உண்டான வீடு is permanent அது நித்தியமானது கிடையாது no earthly home இந்த பூமியில் இருக்கிற வீடு is secure நமக்கு பாதுகாப்பு கொடுக்காது after I preached in my first service என்னுடைய முதலாவது ஆராதனையை நான் போதித்த பிறகு a couple of family came to my office ஒரு குடும்பம் என்னை பார்க்க வந்தது they told me pastor என்னை பார்த்து சொன்னாங்க போதகரே we received the right word எங்களுக்கு சரியான வார்த்தை தான் கிடைச்சது you know thank lord I thank the lord I நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன் they said you know pastor அவர்கள் சொன்னார்கள் போதகரே we bought a land நாங்கள் ஒரு நிலத்தை எடுத்துக்கிறோம் today we wanted to start the you know house construction இந்த மாதம் அந்த இடத்தில் வைத்து நாங்கள் வீடு கட்ட திட்டம் இன்றைக்கு நான் வீடு கட்ட திட்டமிட்டிருந்தோம் we wanted to construct அதை இன்றைக்கு நாங்கள் துவங்க ஆயத்தமா இருந்தோம் now after hearing your preach நீங்கள் போதித்த பின்பு we are you know confused எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது we don't want to construct நாங்கள் அதை கட்ட தாமதிக்கலாம் என்று நினைக்கிறோம் I was shocked அதை கேட்டுவிட்டு எனக்கு அப்படியே நான் ஷாக் ஆக நின்று விட்டேன் I said what is happening நான் நினைத்தேன் என்ன நடந்து கொண்டிருக்கிறது no pastor you said no you know home here is you know permanent இல்ல போதகரே நீ இப்படியாக பிரசங்கம் செய்தீர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற வீடு நிலையானதல்ல god is our home eternally தேவனே நமக்கு நித்தியமான வீடு so we don't want to construct ஆகவே இந்த வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க செய்ய போறதில்லை I said you don't do that I didn't mean that way அவங்கள பார்த்து சொன்னே அப்படி செய்யாதீங்க நான் சொன்னது அதற்கு அது அர்த்தம் இல்ல you please go ahead நீங்க உங்க வீடு கட்டுவதை துவங்குங்கள் I will pray அதற்காக நான் ஜெபிக்கிறேன் construct the best house ஒரு சிறந்த வீடை கட்டி முடியுங்கள் go ahead அதை நீங்கள் கட்டி முடியுங்கள் God will provide everything அதற்குண்டான எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார் but the lesson ஆனால் என்ன பாடம் God is teaching you and I is உங்களுக்கும் எனக்கும் என்ன பாடத்தை கற்று கொடுக்கிறார் nothing in this world is eternal or permanent இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமும் நித்தியமானது அல்ல we need a shelter நமக்கு ஒரு கூரை தேவைதான் you are paying a huge rent அதற்காக ஒரு பெரிய தொகையை நீங்கள் செலுத்துகிறீர்கள் save little more money அதற்காக சேமித்து வைக்கிறீர்கள் buy a house சேமித்து வைத்து ஒரு வீட்டை வாங்குகிறீர்கள் no problem பிரச்சனை கிடையாது tomorrow your children can inherit that அதே நாளை உங்களுடைய குழந்தைகள் அந்த வீடு சொந்தமாகும் but what god is saying to you and I ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறார் we may have 5 bedroom நமக்கு 5 bedroom உள்ள வீடு இருக்கலாம் multi storied houses பெரிய வீடுகள் மாடிகளோடு இருக்க கட்டலாம் we may keep buying and building இப்படியாக வாங்கி கட்டிக்கொண்டே இருக்கலாம் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சிஸ்டர் இப்படியாக வீடு வாங்கி கட்டிக்கொண்டே சொல்லுங்க வாங்கிட்டே இருக்கலாம் சொல்லுங்களே கட்டிக்கிட்டே இருக்கலாம் சம் பீப்புள் ஆர் சோ கிரேசி ஐ இஸ் நோ மோர் மை ஃப்ரெண்ட் சில பேர் அப்படியே பைத்தியம் போல இருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் இப்ப இல்ல such a you know stinking you know rich man பாத்தீங்கنا மிகவும் பணம் படைத்தவர் he will keep buying land அவர் நிலங்களை வாங்கி கொண்டே இருப்பார் he himself doesn't know where his lands are அவருக்கே தெரியாத அவருடைய நிலம் எங்க வாங்கி போட்டுருக்காரு I think you know many times he never visited also to see whether the land is safe எனக்கு நான் நினைக்கிறேன் அவர் நிறைய நேரங்கள அவர் வாங்குன நிலத்துக்கு போய் பார்த்தது கூட கிடையாது here he will be you know buying land after land ஆனால் நிலத்துக்கு மேல் நிலம் வாங்கி கொண்டே இருப்பார் his wife would be buying house after house அவங்க மனைவியை பாத்தீங்கனா வீடுக்கு மேல வீடு வாங்கி buying 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 வாங்கி 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 கொண்டே இருப்பார் but he was a wretched man ஆனால் அவருக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு மனிதர் he died அவர் இறந்து போனார் he didn't know how many lands he owned அவருக்கு தெரியாது எத்தனை நிலங்கள் அவருக்கு சொந்தமாக இருந்தது என்று but he would promptly pay all the taxes ஆனால் அதற்குண்டான வரிகளை எல்லாம் செலுத்தி விடுவார் are you here இங்க தான் இருக்கீங்களா No earthly home is permanent. இந்த உலகத்துக்கு உண்டான வீடு நிலையானது கிடையாது. Are you here? Are you here? Moses says. மோசே சொல்கிறார். Lord. தேவனே.
I lived in the basket. Naan inda koodaiyile vaazhndhen. I lived in Pharaoh's court. Pharaoh in veettile vaazhndhen. I could have lived there luxury life till I die. Migum sogusaga andha edathil naan irakkum vare vaazhndirukkalam. But I didn't feel like living there. Aanal ange irukka enakku viruppam illai. I had to flee again. Andha edathil irundhu naan oodi pogen. I was in the wilderness. Vanandrathukku oodi pogen. For nearly 80 years. Aanal 80 vayadhu vare. Now. Ippozhudhu. I am happy again. Naan sandoshamaga that I can call. நான் உம்மை நோக்கி கூப்பிட முடியும். The Lord is my home. தேவனே என்னுடைய வீடாக இருக்கிறார் என்று. Hallelujah. The Lord is my home. தேவனே என்னுடைய வீடு. Amen. Amen. Recently I am not discouraging you. உங்களை discourage பண்ண நான் விரும்பவில்லை. உற்சாகம் இழக்க செய்யவில்லை. உற்சாகம் இழக்க செய்யவில்லை. You know, build a buy. கட்டுங்க வாங்குங்க. We need a shelter. நமக்கு ஒரு கூரை தேவை. We need a safe place. நம்ம இருப்பதற்கு ஒரு பாதுகாப்பான இடம். What am I saying? நான் என்ன சொல்ல வருகிறேன்? Even if you don't own a house, உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லை என்றாலும் don't feel. அதற்காக Never feel. அதற்காக வருத்தப்படாதீர்கள். Maybe you have lost your property. ஒருவேளை உங்களுக்கு உண்டான சொத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். One of our church leaders. எங்களுடைய சபையில் ஒரு லீடர். Her father owns a 15 crore property very close to, you know, this place. அவருடைய அப்பா பாத்தீங்கனா பக்கத்துல 15 கோடி நிறைந்த ஒரு இடம் அவருக்கு சொந்தமாக இருக்கு. He is no more. அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. They are, you know, legal heirs of that, you know, land. அவர்களுக்கே அந்த குழந்தைகளுக்கே அது வர வேண்டிய காரணமாக இருக்கு. But you know, grabbed by, you know, his you know, brothers. ஆனால் அவருடைய சகோதரர்கள் அதை பறித்து விட்டார்கள். My leader, she lives in a very small house. என்னுடைய லீடர் பாத்தீங்கனா ஒரு சிறிய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். With just asbestos as roof. பாத்தீங்கனா asbestos roof sheet. What is happening? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? What is happening? என்ன நடக்கிறது? People are fighting. மக்கள் இப்படியாக சண்டை போட்டு கொண்டிருக்கிறது. Families are broken. குடும்பங்கள் உடைந்து போயிருக்கின்றன. But just 1 inch of land. 1 inch நிலத்திற்காக. 1 feet of a feet. ஒரு அடி அரை அடிக்காக. Not realizing. எதை அவர்கள் உணராமல் போகிறார்கள். They cannot take anything. தங்கள் இடத்தில் எதையும் அவர்கள் எடுத்துச் செல்ல முடியாது. Empty they have come. ஒன்றுமே இல்லாமல் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். Naked they have come. நிர்வாணமாக வந்தார்கள். Naked we left to go. நிர்வாணமாக தான் இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டும். God is a home forever. தேவனே என்றென்றைக்கும் உள்ள வீடாக நமக்கு இருக்கிறார். Hallelujah. Some people, சில மக்கள், some parents, சில பெற்றோர்கள், they have built houses for their children. அவர்களுடைய பிள்ளைகளுக்காக பெரிய வீடுகளை கட்டுகிறார்கள். Beautiful houses. மிகவும் அழகான வீடுகள். Son, you take this house. Son, you take this house. Son, you take this house. மகனே இந்த வீட்டை நீ எடுத்துக்கொள். Daughter, you take this house. மகளே நீ இந்த வீட்டை எடுத்துக்கொள். Given everything. இப்படியாக தமக்குள்ளாத எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார்கள். Shared everything. எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். Sold few. எல்லாவற்றையும் விற்று போடுகிறார்கள். Now they feel lost. ஆனால் விற்று போட்டு இப்பொழுது ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். I don't own a house. எனக்கென்று சொந்தமாக எந்த வீடும் இல்லை. One week I am in my son's house. ஒரு வாரம் என் பிள்ளை வீட்ல இருக்கேன். Another week I am in my daughter's house. இன்னொரு வாரம் என் மக வீட்ல இருக்கேன். I am lost, I am lonely again. நான் தனிமையில் இருக்கிறேன். எல்லாவற்றையும் இழந்து விட்டிருக்கிறேன். Are you here? இங்க தான் இருக்கீங்களா? This Moses. இந்த மோசே. Turn to somebody and say life is a school. பக்கத்துல பாத்துங்க சொல்லுங்க வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். Life is a school. வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம். We learned a lesson. நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம். Yesterday I was listening. நேற்று ஒரு காரியத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். To one, you know, famous actress. ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நடிகையை குறித்து. She was sharing her story in YouTube news channel. அந்த YouTube news channel மூலமாக தன்னுடைய கதையை அவள் பகிர்ந்து கொண்டாள். Very popular actress. மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நடிகை. Her father is a popular man. அவருடைய அப்பா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நபர். He is also from cine industry. அவரும் கூட இந்த சினிமா துறையை சார்ந்தவர். She is saying. அவள் இப்படியாக சொல்கிறாள். I am from a wealthy background. நான் மிகவும் ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வருகிறேன். You know, I bought a house in this big city. இந்த பெரிய ஒரு நகரத்தில் நான் எனக்கென்று ஒரு வீடை கட்டினேன். Expensive flat. ஒரு மிகவும் விலையேர்ந்த ஒரு வீடு. Got married to the person whom I loved. நான் நேசித்த ஒருவனை நான் திருமணம் முடித்தேன். Thought I will live with him. அவனோடு கூட சேர்ந்து வாழ்வேன் என்று நினைத்தேன். Have children. அவருடைய குழந்தைகள். And be in this house happily. நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த வீட்டிலே சந்தோஷமாக இருப்போம் என்று நினைத்தோம். Building my family. என்னுடைய
குடும்பத்தை கட்டுவோம் but after 2 years ஆனால் 2 வருடம் கழிந்து she was disappointed அவள் ஏமாற்றம் அடைந்தாள் marriage is broken அவளுடைய திருமணம் உடைந்து போனது husband left அவளுடைய கணவன் விட்டு சென்றான் in that beautiful expensive flat அந்த அழகான சொகுசு நிறைந்த அந்த பங்களாவிலே she is all alone அவள் தனிமையாக இருந்தாள் she started drinking அவள் குடிக்க துவங்கினாள் became an addict குடித்து அதற்கு அடிமையாகி போனாள் depressed அது அடிமையாகி போனாள் suicidal அவள் இப்படியாக தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாள் took a long time for her to come out அதிலிருந்து வெளியே வருவதற்கு அவளுக்கு நிறைய நாட்கள் ஆனது what am I saying நான் என்ன சொல்ல வருகிறேன் what am I saying நான் என்ன சொல்ல வருகிறேன் in this world இந்த உலகத்தில் we will have tribulations நமக்கு போராட்டங்கள் உபத்திரவங்கள் உண்டு we will have trials நமக்கு பாடுகள் உண்டு but be of good cheer ஆனால் நீங்கள் உற்சாகமாக இருங்கள் god is our home forever தேவனே நமக்கு என்றென்றைக்கும் உள்ள வீடாக இருக்கிறார் hallelujah we have lost a few loved ones நாம் சில நமக்கு நேசித்த சிலரை நாம் இழந்து விட்டோம் I cried I said lord why you didn't save this person நான் அழுது புலம்பினேன் ஏன் இந்த நபரை நீ காப்பாற்றவில்லை my church needs இந்த நபரின் சபைக்கு தேவை lord why you couldn't save my sister my own sister என்னுடைய சொந்த சகோதரியை ஏன் நீ காப்பாற்றவில்லை I love her so much அவளை மிகவும் நான் அதிகமாக நேசித்தேன் you have healed many in our own meetings எங்களுடைய கூட்டத்திலே வைத்து अनेகருக்கு சுகம் கொடுத்தீரே we lost so many loved ones இப்படியாக நான் நேசித்த பல நான் இறந்து போனேன் and I used to ask god why ஆ தேவனை பார்த்து ஏன் தேவனே என்று கேள்விகள் கேட்டேன் this is the answer அவர் இதுதான் எனக்கு பதிலாக கொடுத்தார் I am your sister's home உன்னுடைய சகோதரிக்கு நானே வீடாக இருக்கிறேன் I am your loved one's home நீ நேசித்தவர்களுக்கு நானே வீடாக they are in my home forever அவர்கள் என்னுடைய வீட்டிலே நிரந்தரமாக they are in my home forever அவர்கள் பரலோகத்தில் நிரந்தரமாக என்னோடு கூட இருக்கிறார்கள் are you here இங்க தான் இருக்கீங்களா a lady was you know the story I don't know whether it is a true story or not இந்த நான் சொல்ல போகிற இந்த கதை உண்மையா என்று எனக்கு தெரியாது this lady was traveling in an aircraft இந்த பெண்மணி ஒரு விமானத்திலே பயணித்துக் கொண்டிருந்தாள் suddenly the pilot announced திடீரென்று அந்த பைலட் இப்படியாக ஒரு அனௌன்ஸ்மென்ட்டை கொடுத்தார் put on your seat belts உங்க சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கொள்ளுங்க severe turbulence இப்படியாக பல அந்த அந்த விமானம் மாதிரி ஆடி கொண்டிருந்தது lost control அது அதனுடைய செயல் இழந்து போயிருந்தது people started crying and screaming calling out their you know god's names அதை கேட்டு விட்டாங்க இருந்த பிரயாணிகள் அழுது புலம்பி தங்களுக்கு தெரிந்த தங்களுடைய தேவனை கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ஓ தேவனே எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் god where are you நீர் எங்கே இருக்கிறீர் and this one particular lady ஆனால் இந்த ஒரு பெண்மணியானவர் she was cool and calm அவள் இப்படியாக அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார் the person sitting next to her அவ பக்கத்துல இருந்த அந்த நபர் got really angry பார்த்து அவருக்கு ஒரே கோபம் what is happening to you என்ன நடக்குது உங்களுக்கு we are all dying நாம எல்லாம் மரித்து போக போறோம் we are all crying and screaming நாங்க கத்தி புலம்பிக் கொண்டிருக்கோம் so cool and calm நீ எப்படி இவ்வளவு அமைதியா கூலா இருக்க and she turned and said அவள பார்த்து பக்கத்துல பார்த்து சொன்னாள் if my plane lands safely என்னுடைய விமானம் தரை இறங்கினால் i will go to my son's house என்னுடைய மகனுடைய வீட்டுக்கு நான் போவேன் if i crash இந்த நடுவானத்திலே இந்த விமானம் உடைந்து போனால் in the mid air நடுவானத்திலே உடைந்து போனால் i will land in my father's house என்னுடைய பிதாவின் வீட்டிற்கு போவேன் i will be with him நான் அவரோடு கூட இருப்பேன் amen amen turn to someone and say god is my home forever பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தேவனே என்னுடைய நிரந்தர வீடாக இருக்கிறார் wherever you are நீங்க எங்க இருந்தாலும் feel god is your home தேவனே உங்களுடைய வீடாக இருக்கிறார் his presence is so real அவருடைய பிரசன்னம் மிகவும் உண்மையாக இருக்கிறது you are secure in his house அவருடைய வீட்டிலே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது god bless you தேவனே